ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல நல்ல காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சோடனே நம்ம சேனலை விட்டு போயிடாதீங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம M1 டீச் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் மேக்ஸில், இன்ஜினியரிங் மேக்ஸில் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தடுமாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம டீச் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், M1 நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும். இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் விரும்பின காலேஜ் கிடைக்கல, நான் விரும்பின கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கலாம். ஏன்னா வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூவிங் அப்போட ஆப்ஷன் கொடுக்காம விட்டுட்டாங்க. சரியா, நமக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீ வந்து என்ன பண்ணுற, காலேஜ் வந்து எடுத்துக்கோ, இல்லைனா கவுன்சிலிங் விட்டு வெளியே போ. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து காலேஜ் வந்து எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் விரும்பின காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இன்னமும் வாய்ப்புகள் இருக்குது. டொனேஷன் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குற சில சில காலேஜஸ் வந்து இருக்குது, ரொம்ப லோ ஃபீஸில். அப்போது சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான காலேஜ் வேணும் அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிசிஷன் பாக்ஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். சரியா, அதனால் இன்றைக்கி நமக்கு என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே கிடச்சிடும். சரியா, கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி ஈவினிங். சரியா, இன்றைக்கி ஈவினிங் வந்து அதாவது 7 PM வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் 7 PM நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து முடிச்சிடணும். நாளைக்கு காலையில், சரியா, நாளைக்கு காலையில் 23/11/2022 வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 10 மணிக்கு நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். சரியா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லோக்கல்லே இருந்தீங்க அப்படின்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரே போதும். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க, நீங்கள் லோக்கல்லே, லோக்கல் மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்க காலேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், போய் ரிப்போர்ட் பண்ணலாம், எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிக்கு, நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நாளைக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிடும், நான் வந்து என்ன பண்ணுறேன், நாளையிலேருந்து காலேஜ் நான் வந்து வந்துடுறேன். ஏன்னா நிறைய காலேஜ் வந்து என்ன பண்ணாலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வேகமாக போய் ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லவே நல்லது. நாளைக்கு காலையில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் எப்போக்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போயே போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரிப்போர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியும் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற கையில் இருக்கும். ஆனால் நாளைக்கு தான் அலாட்மெண்ட் ஆர்டர். சரியா, அந்த ஆர்டர் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது லோக்கல்லே இருந்தால் நீங்கள் போய் என்ன பண்ணலாம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஏன்னா காலேஜஸில் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் வந்து என்ன மாதிரியான காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, இதோட ஃபீட்பேக் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, நீங்கள் நமக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலேஜை பற்றின ஃபீட்பேக் வந்து முடிஞ்சால் நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சீரியல் பார்க்கலாம்.